பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற கற்பிக்க நிலைய மாத்துறதுக்காக பாடுபட்ட இயக்கம் தான் தந்தை பெரியாருடைய இயக்கம். இப்போ இத்தனை பசங்க பக்கத்தில் உட்காந்துருக்கிறீங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன் உங்களை தொடும்போது ஏய் என்னை தொடாத, என்னை தொடுற அளவுக்கு உனக்கு அருகதை இல்லை, நீ பிறப்பால் என்னை விட தாழ்ந்தவன் அப்படின்னா எந்த அளவுக்கு கோபம் வரும் யோசிச்சு பாருங்க. உங்கள் கூல் உங்கள் கூட படிக்கிற ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு பொண்ணாக இருக்கிற காரணத்துக்காக பாய்ஸுக்கு முன்னாடி கேர்ள்ஸ் எல்லாம் உட்காரக்கூடாதுன்னு சொன்னால் கேர்ள்ஸுக்கெல்லாம் கோபம் வருமா வராதா, பொண்ணுங்களுக்கு கோபம் வருமா வராதா, யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கோபம் வரும். இதை மாற்றிடு தந்தை பெரியார், இல்லாட்டி நீங்கள் வந்து சரிசமமாக உட்காரக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரர் உட்காரக்கூடாது, அவங்கள தொடக்கூடாது. இப்படி இருந்த நிலைமையை மாற்றிடு வந்து பெரியாருடைய இயக்கம் தான் இதை மாற்றிச்சு. தயவுசெய்து இதையெல்லாம் புரிஞ்சுக்குங்க, இது வந்து அல்பசுல்பமான காரியம் அல்ல. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தலித் மக்களுக்காக தனி பஸ் விட்டுருந்தாங்க, அதை மாற்றினது நீதி கட்சி வந்து தான் மாற்றுச்சு. அவங்க வந்து எல்லா எல்லா பஸ்லையும் எல்லாம் ஏறலாம் அப்படி இல்லாட்டி பஸ் லைசன்ஸை கேன்சல் அப்படின்னாரு. இதை விட இன்னொரு காமெடி தெரியுங்களா, இங்கே இருக்கிற மாணவர்கள் தெரிஞ்சுக்கங்க, மருத்துவ கல்லூரியில் சேர்றதுக்கு டாக்டருக்கு படிக்கணும்னா உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும். டாக்டர் படிப்புக்கு சமஸ்கிருதத்துக்கு என்ன சம்பந்தம், ஏன்னா அப்போத்தான் குறிப்பிட்ட ஜாதியில் இருக்கிறவங்க மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்காக பண்ணப்பட்ட ஏற்பாடு இது. இதையெல்லாம் உழைச்சது வந்து இந்த திராவிட இயக்கம் தான் உழைச்சது. தனிப்பட்ட முறையில் வந்து கடவுள் இருக்காரு இல்லை அதை பற்றி ஒரு பிரச்சனையே இல்லை, எல்லாம் அவன் செயல். அப்படின்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதும் கூட அவன் செயல் தான். கடவுளுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன், என்னை நாத்திகை நான் படைச்சதுக்கு ரொம்ப நன்றி ஆண்டவா, நிம்மதியாக இருக்கிறேன். ராகால ஏமகண்டோ லொட்டு லோசுக்கு இன்னைக்கு ரைட்டில் போகிறதா லெஃப்டில் போகிறதா, இன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் பொண்ணு, செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையா பொண் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, யோ புதன் வாரத்துக்கு ஒருக்க ஓசியில் கிடைக்கியா, பொண்ணு தயா கிடைக்காது, கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். பொண்ணுனா என்ன, காசு பணம், பொண்ணு கிடைக்கிறதுக்கு நாயா பேயா உடைக்கணும். புதன் ஓசியிலேயே 7 நாளைக்கு ஒருக்கா வரும், சும்மா சொல்லி வச்சுருது, எதையும் அடிச்சு விட்டு போகிறது, பொண் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு. எனக்கு சமீபத்தில் ஒரு படப்பிடிப்பில் வந்து ஷூட்டிங்கில் காலில் ஒரு செமையை அடிபட்டு அதில் ரத்தம் கட்டிடுச்சு, அது கண்டிப்பாக சின்ன ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, அந்த பிளட் கிளாட் எடுக்கணும் அப்படின்னா. டாக்டர் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான், இது எப்போ ஆப்ரேஷன் வச்சுக்கலாங்க, நீங்கள் ஏதாச்சும் டைம் பார்ப்பீங்களா அப்படின்னாரு. ஆமாங்க கண்டிப்பாக பார்க்கணுங்க. ஏங்க அப்படின்னா, இல்லை எப்போ ராகால எமகண்டன்னு சொல்லுங்கள், அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. அன்னைக்கு தான் பண்ணிக்குவேன், எப்போ ராகால எமகண்டோ செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லுங்கள், கரெக்டாக டைமை சொல்லுங்கள், அன்னைக்கு வந்து நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன். பார்த்துடல என் கால் சரியாகுதா இல்லையான்னு போய், ஏங்க 24 hours 24 மணி நேரம் ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இதில் எப்படி ஒரு நல்ல நேரம் கெட்ட நேரம் வரும். இங்கேருந்து ஒரு ஏரோப்ளேன் கிளம்பி அமெரிக்கா போகிறதுக்கு 16 மணி நேரம், இங்கேருந்து சிகாகோ போகிறதுக்கு 16 மணி நேரம் ஏரோப்ளேனில் போகிறீங்க, இந்த 16 மணி நேரத்துக்குள்ளே ராகால எமகண்ட எல்லாம் வந்துடும்ல, எப்படி அந்த ஏரோப்ளேன் கரெக்டாக போய் சேருது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி மனித வாழ்க்கை நம்மளுடைய வாய்ப்பு வசதி எல்லாம் வளர்ந்துருக்குன்னா அறிவியல் அறிவியல் அறிவியல். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? இதை வந்து இந்த சாஸ்திரம் சடங்கு சம்பிரதாயம் அது லொட்டு லொசுக்கு இதையெல்லாம் மறுத்து மக்களுக்கு பயன்பட வேணும் அப்படிங்கிறதுக்காக பல விஞ்ஞானிகள் யோசித்து, அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், அந்த விஞ்ஞானிகளுக்கு ஒவ்வொரு விஞ்ஞானியருடைய முயற்சி, ஒவ்வொரு சமூக புரட்சியாளர்களுடைய முயற்சியின் காரணமாக தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்குது. நீங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா எந்த விதமான மூடநம்பிக்கையும் இல்லாமல் இருந்தால் தான் மைண்டு ஃப்ரீயாக இருக்க முடியும், நிம்மதியாக இருக்கலாம். நான் சொல்கிறேன் நிம்மதியாக இருக்கலாங்க, இல்லாட்டி வந்து ஏகப்பட்ட கைவிலங்குகள் வந்து மனசுக்கு தெரியும், மனவிலங்குகள் நம்ம மனசுக்கு தெரியாது. அந்த மனவிலங்குகள்லேருந்து வெளியே வரணும்னா சகல விதமான மூடநம்பிக்கையிலேருந்து வெளியே வந்தால் தான் முடியும். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.